வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அனைவரின் வாழ்க்கையை மாற்றப்போகக்கூடிய ஒரு சூப்பரான நிரந்தரமான அரசு வேலையை வந்து அறிவிச்சிருக்காங்க. கண்டிப்பாக பல பேருக்கு வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதற்கான மினிமம் குவாலிஃபிகேஷன், நீங்கள் ஏதாச்சும் ஒரு டிகிரி படித்தா போதுமானது, வேறு எந்த அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன்ஸோ ப்ரிஃபரன்ஸோ எதுவுமே அவசியம் இல்லை. டிகிரி முடிச்சிட்டிங்களா, கண்டிப்பாக அந்த ஜாப்க்கு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுடைய ஃப்யூச்சருக்கு ரொம்பவே சூப்பரான ஜாப். ஏன்னா 4000 மேற்பட்ட வேக்கன்சி எல்லாமே வந்து அறிவிச்சிருக்காங்க. நீங்கள் வீட்டிலேருந்தே ஈஸியாக அப்ளை பண்ண முடியும். தமிழ்நாடு மட்டும் இல்லை, அனைவரும் அப்ளை பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா வேக்கன்சி எல்லாமே கொடுத்துருக்காங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வேலை வாய்ப்பு ரொம்ப ரேராக தான் அறிவிப்பாங்க. வேலை வாய்ப்பு அப்ளை பண்ணுற லிங்க் மட்டும் இதை பற்றி கம்ப்ளீட்டாக நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கும், தாராளமாக செக் பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணும்போது ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கவர்மெண்ட் ஜாப் எதுவும் படிச்சுக்கிறீங்களா, அண்ணா அகாடமியில் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி, எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி இந்த மாதிரி எக்கச்சக்கமான கவர்மெண்ட் ஜாப் எல்லாமே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் எக்கச்சக்கமான கோர்சஸ் வந்து கொடுக்குறாங்க. தமிழ் மற்றும் ஆங்கிலம் இரண்டு மொழியுமே டீச் பண்ணுறாங்க. எக்கச்சக்கமான லைவ் கொஸ்டின் ஆன்சர் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்க்குரிய லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் தாராளமாக செக் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நீ 12 சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு 2 பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக வந்து கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் 6 சப்ஸ்கிரைப் பண்ணினா 1 பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் எல்லாம் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. உங்களுடைய கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக மொபைல் ஆப் மூலியமாக படிக்க முடியும், லேப்டாப்பில் படிக்கலாம். நீங்கள் ஸ்க்ரீனில் தர TB10 இந்த கோடை யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணும்போது இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு 10% வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர் எல்லாமே கொடுக்கலாம். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை டெய்லி வந்து பார்த்து டெஸ்ட் சீரிஸ் வந்து கொடுக்குறாங்க. தினமும் 8 வந்து டெஸ்ட் சீரிஸ் வந்து அட்டன் பண்ண முடியும் நீங்கள். அது மட்டும் இல்லாமல் ஆன்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்காலர்ஷிப் எல்லாமே கொடுக்குறாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வந்து நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணிங்கன்னா 100% வரைக்கும் ஸ்காலர்ஷிப் எல்லாமே வந்து கொடுக்குறாங்க. லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனுக்கு. மறக்காமல் பர்ச்சேஸ் பண்ணும்போது ஸ்க்ரீனில் தர TB10 இந்த கோடை யூஸ் பண்ண மறந்துடாதீங்க. லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இதான் மீன்ஸ் இதுக்குரிய அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் நீட்டாக கொடுத்துக்கும், தாராளமாக செக் பண்ணி பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. நேம் ஆஃப் த போஸ்ட் வந்து பார்த்தா ப்ரொவிஷனரி ஆஃபீஸர் வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கான வேக்கன்சி வந்து பார்த்தா ஆல் ஓவர் இந்தியாவில் எங்கே வேணாலும் இருக்குது உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து பார்த்தா தமிழ்நாட்டிலே போஸ்டிங் போடுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. கிட்டத்தட்ட வந்து பார்த்தா 11 மேற்பட்ட வங்கியிலேருந்து நோட்டிஃபிகேஷன் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. இதுக்கான அப்ளிகேஷன் எப்போ ஸ்டார்ட் ஆகும் வந்து பார்த்தீங்கன்னா 20/10/2021 லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 10/11/2021. இதுக்கான ஆன்லைன் பிரிமினல் எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா December 4 December 11 வரைக்கும் நடைபெறும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து மெயின் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா January நடைபெற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து ஃபைனல் இதுக்கான இன்டர்வியூ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா April 1. இன்னும் ஒரு 6 இதுக்கான ரிசல்ட் எல்லாமே கம்ப்ளீட்டாக தெரிய வரும் உங்களுக்கு. இதுக்கான எலிஜிபிலிட்டி பற்றி பார்ப்போம். நீ இந்தியாவில் உள்ள அனைவரும் தாராளமாக அப்ளை பண்ண முடியும். ஆண்கள் மற்றும் பெண்கள் இதுபோல் அப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1/10/2021 அன்னைக்கு கண்டிப்பாக மினிமம் 20 கம்மிட் பண்ணி முடிச்சிருக்கும். அதிகபட்சமாக 30 அப்ளை பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எஸ்சி எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்கன்னா 5 ஓபிசியாக இருந்தீங்க அப்படின்னா ஓபிசினா பிசி எம்பிசி டிஎன்சி மட்டும் பிசிஎம்மாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 வரைக்கும் ரிலாக்ஸேஷன்ஸ் எல்லாமே வந்து கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் மாற்றுத்திறன் நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 வரைக்கும் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுக்குறாங்க. அடுத்து நான் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 10/11/2021 அன்னைக்கு நீங்கள் ஏதாச்சும் ஒரு டிகிரி படித்தா போதுமானது, வேறு எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸோ அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன்ஸ் எதுவுமே அவசியம் இல்லை. டிகிரி மட்டும் முடிச்சிருக்கீங்கன்னா தாராளமாக அப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்து ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங் வந்து எப்பயுமே வந்து கொடுப்பாங்க. பட் இந்த இப்போ லாக்டவுன் இஷ்யூ மட்டும் கொரோனா இஷ்யூ போயிட்டுருக்கனால இப்போ வந்து நடைபெறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. மேபி ஆன்லைனில் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்கான செலெக்ஷன் மெத்தடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ் இருக்குது, மெயின்ஸ் இருக்குது, அப்புறம் ஃபைனலாக இன்டர்வியூ இருக்க போது. ப்ரிலிம்ஸுக்கான சிலபஸ் அண்ட் பேட்டர்னை பற்றி பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஒரு 30 30 marks, குவான்டேட்டிவ் ஆப்டிடியூட் பார்த்தீங்கன்னா 35 ரீசனிங் வந்து பார்த்தீங்கன்னா 35 ஓவராக செக் பண்ணும்போது 100 கொஸ்டின் கண்டிப்பாக இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் மட்டும் தான் இருக்கும், தமிழில் இருக்காது. ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக பார்த்தா செக்ஷன் டைமிங் எல்லாமே கொடுத்துருக்காங்க 20. அதுக்கடுத்து அதை நீங்கள் குவாலிஃபை ஆகிட்டீங்கன்னா அடுத்து மெயின்ஸ் எக்ஸாம் போவீங்க. மெயின்ஸுக்கான பார்ட்டன் சிலபஸை பற்றி பார்த்தீங்கன்னா ரீசனிங் அண்ட் கம்ப்யூட்டர் ஆப்டிடியூட், ஜென்ரல் எக்கானமி பேங்கிங் அவேர்னஸ், இங்கிலீஷ் லாங்குவேஜ், டேட்டா அனாலிசிஸ் அண்ட் இன்டர்பிரிட்டேஷன், அது மட்டும் இல்லாமல் டிஸ்ட்ரிக்டைப் பேப்பர் எல்லாமே இருக்குது. ஓவரால் செக் பண்ணிங்கன்னா 155 200 டிஸ்ட்ரிக்டைப் பேப்பர் வந்து பார்த்தா 2 25 ஆல்ரெடி சொன்ன மாதிரி கொஸ்டின் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்திலாம் இருக்கும். அதே மாதிரி இதுக்கு வந்து பார்த்தா 3 டைம் வந்து கொடுக்குறாங்க. டிஸ்ட்ரிக்டைப் பேப்பருக்கு வந்து பார்த்தா 30 டைம் வந்து கொடுக்குறாங்க. கண்டிப்பாக நெகட்டிவ் மார்க் இருக்குது. நெகட்டிவ் மார்க் பொறுத்த வரைக்கும் பார்த்தா 0.25, அதாவது நீங்கள் ஒரு தவறான போது எழுதினா 0.25. இதே 4 தவறான போது எழுதினா 1 குறைக்கப்படும் சொல்லியிருக்காங்க. இதுக்கான எக்ஸாம் சென்டரை பற்றி நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போம். நம்ம அடுத்து ஃபைனலாக வந்து பாருங்கள் இன்டர்வியூ எல்லாமே இருக்கும். இன்டர்வியூ குவாலிஃபை ஆகிட்டீங்கன்னா டேரெக்டாக போஸ்டிங்னா நீங்கள் இன்டர்வியூ போகும்போது என்னமா டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கொண்டு போகணும் எல்லாமே நீட்டாக லிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதை ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்து நான் கரெக்டாக எடுத்துகிட்டு போய்க்கோங்க. அது மட்டும் இல்லாமல் எக்ஸாமினேஷன் போகும்போது என்னென்ன கொண்டு போகணும் இதெல்லாம் கொண்டு போகணும் நீட்டாக லிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸாமினேஷன் போகிறதுக்கு முன்னாடி ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்து கரெக்டாக வந்து எடுத்துகிட்டு போய்க்கோங்க.
அடுத்து ஹவு டு அப்ளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் அப்ளை பண்ண போகிறீங்க, லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, சிக்னேச்சர், லெஃப்ட் தம் இம்ப்ரெஷன் மட்டும் இங்கே கீழே கொடுத்துருக்க டிக்ளேஷனை நீட்டாக பேப்பரில் எழுதி உங்களுடைய பேர் எழுதி கீழே சைனை போட்டு அதை ஸ்கேன் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. இது எல்லாமே அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி மற்றும் பர்சனல் டிசபிலிட்டியாக இருந்தீங்கன்னா 170 ரூபா பேமெண்ட் பண்ணால் போதுமானது. இது மீதி இருக்க அனைவருக்கும் வந்து போனால் 850 ரூபா கேட்குறாங்க. கண்டிப்பாக அதிகமான ஃபீஸ் தான். இந்த ஃபீஸை எங்களுக்கு கொஞ்சம் குறைச்சி வச்சாங்கன்னா கண்டிப்பாக பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ண முடியும். ஏன்னா நிறைய பேருக்கு படிக்க முடியும், பட் அவங்களும் அப்ளை பண்ண முடியாத சூழ்நிலை இருக்கலாம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா பணம் கட்ட முடியாமல் இருக்கலாம். அவங்களுக்கு ஒரு 200 ரூபா 250 ரூபா வைக்கும் போது கண்டிப்பாக நிறைய பேர் வந்து அப்ளை பண்ண நான் நினைக்கிறேன். உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த சில பேசிக் இன்ஃபர்மேஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க, தாராளமாக ரீட் பண்ணி பாருங்கள். அடுத்துக்கா வேகன்சி பொறுத்த வரைக்கும் எந்தெந்த பேங்க்கில் எவ்வளோ வேகன்சி இருக்குது, எந்தெந்த கம்யூனிட்டி எவ்வளோ வேகன்சி நீட்டாக லிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து எக்ஸாமினேஷன் சென்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாடு பற்றி பார்ப்போம். தமிழ்நாட்டில் ப்ரிலிமினரி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், ஈரோடு, மதுரை, நாகர்கோவில், சேலம், தஞ்சாவூர், திருச்சி, திருநெல்வேலி, வேலூர் மட்டும் விருதுநகர். இதே மெயின் எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சென்னை, மதுரை மற்றும் திருநெல்வேலி, இந்த மூணு டிஸ்ட்ரிக்ட் மட்டும் தான் வச்சிருக்காங்க. அடுத்தது போக அந்த மாதிரி சாம்பிள் ஃபார்மெட் எல்லாமே நீட்டாக கொடுத்துருங்க, தாராளமாக ரீட் பண்ணி பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ண டவுட் இருந்தால் தாராளமாக கீழே கமெண்ட் பண்ண, கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். என்ன ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக வீடியோ நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணும்போது ஆல் நோட்டிஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உறவினர் மட்டும் நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றி வேறு எதுவும் கருத்துக்களோ சந்தேகம் இருந்தால் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆல் த பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ.